நம்ம ஒட்டு செடிகளை பற்றி, ஒட்டு செடிகள் எப்படி நடுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இப்போ ஒட்டு செடிகளை பொறுத்தளவு மா, கொய்யா, சப்போட்டா, பலா, சாத்துக்குடி இந்த மாதிரி எல்லா வகையான பழ வகைகளும் மேக்சிமம் நம்ம ஒட்டு செடிகளாக விற்பனை செய்கிறோம். இது எதுக்காக ஒட்டு செடிகளாக விற்பனை செய்கிறோம்னாக்கா, சீடில் விதை போட்டு இல்லைனாக்கா விதை போட்டு வளர்றதுன்னா லேட் ஆகும் நம்ம அதுலேருந்து பலன் எடுக்கிறதுக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இது இதெல்லாம் பழைய முறைகள் தான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அரசாங்கத்தினாலே இதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட முறைகள் தான். இந்த விதை மூலம் வளர்ந்த செடிகளோட காய் செடி நல்லா ஏற்கனவே வளர்ந்த செடிகள் அதை ஒட்டு சேர்த்து, அதாவது முதிர்ந்த கிளைகளை நம்ம சாதாரண விதை போட்டு வர்ற செடிகளோட முதிர்ந்த கிளைகளை வந்து ஒட்டு பண்ணி அதன் மூலமாக சீக்கிரமாக காய்க்கிறதுக்கு பூக்கிறதுக்குள்ளெல்லாம் ரெடி பண்ணி தரோம். இப்போ இந்த ஒட்டு செடிகளை வாங்கிட்டு போகிறவங்க நிறைய பேர் எங்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, 5 வருஷம் ஆயிடுச்சு, நீங்கள் 3 வருஷத்தில் காய்க்கணும், ஒரு மாமரம் கொடுத்தீங்க அதை காய்க்கல, ரொம்ப சாத்துக்குடி கொடுப்பீங்க காய்க்கலம்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னாக்கா, அவங்க சரியாக அதை பராமரிக்கலைங்கிறது தான் காரணம். ஆக்சுவலாக அதை என்ன பண்ணணுன்னா, இந்த ஒட்டு செடிகள் நடும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஒட்டு செடிகளில் கீழே இந்த பகுதி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தெரியுது இல்லையா, இந்த பகுதி வந்து இது வந்து செண்பகம். செண்பகம்னா சாமிக்கெல்லாம் வைப்பாங்க, ரெண்டாவது பெண்களும் கூட வைப்பாங்க. இது வந்து தாய் செடி. இது தாய் செடினா இது வந்து விதை போட்டு வர்ற செடி. இந்த விதை மூலம் உற்பத்தி பண்ண செடியோட இந்த தெரியுது பாருங்க, இது வந்து இந்த முதிர்ந்த கிளையை ஒட்டு பண்ணியிருக்காங்க. நம்ம கைகால் உடைஞ்சாக எப்படி ஒட்டு பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு ஒட்டு பண்ணி இதில் ஒரு நூல் போட்டு கட்டிவிடுவாங்க. அது செட் ஆனதுக்கப்புறம், அதாவது ரெண்டும் அட்டாச் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த தாய் மரத்தோட இருந்து இதை துண்டிச்சிடுவாங்க. இது துண்டிச்சதுக்கப்புறம் நம்ம நர்சரிக்கு விற்பனைக்கு வரும். இப்போ நாங்கள் உங்களுக்கு விற்பனை செய்யும்போது, விற்பனை செய்து நீங்கள் நட்டதுக்கப்புறம் இதே மாதிரி துளிர்கள் வரும். அதாவது தாய் செடியிலேருந்து, அதாவது தாய் செடியிலேருந்து வர துளிர்கள் வந்து வந்ததுன்னா காய்க்கிறதுக்கு நல்லா பூக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் என்ன பண்ணணும்னா, ஆமாம், இந்த ஒட்டு செய்யறதுக்கு முதிர்ந்த கிளைகள் இருக்கு இல்லையா, இந்த செடிகளை தான் நம்ம வளர விடணும். அவன் ப்ரூனிங் பண்ணணும். ப்ரூன் பண்ணுறது இந்த மாதிரி, நீங்கள் ஒரு கட்டரோ இல்லைன்னா ஒரு பிளேடோ உங்கள்கிட்ட என்ன ஆயுதம் இருக்குதோ ஷார்ப்பாக, அதாவது செடி டேமேஜ் ஆகக்கூடாது. டேமேஜ் ஆகாத அளவுக்கு ப்ரூன் பண்ணி விட்டிங்கன்னா, இது அப்பப்போ பண்ணணும். இது அப்பப்போ பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இந்த செடிகள் வளர ஆரம்பிச்சதுனாக்கா, இது தாய் செடி வந்து நல்லா வரும். இல்லை, இது வரைக்கும் தான் மண் போடணும். ஏன்னாக்கா, இந்த ரெண்டு மரத்தோடைய கேரக்டரும் வரணும். அது வந்து அப்போ தான் உங்களுக்கு செடி நல்லா நிறைய நீண்ட நாள் நிற்கும், உயிரோடு இருக்கும், நீண்ட நாள் பலன் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக ரெண்டு மரத்தோடைய இந்த மண் வந்து கண்டிப்பாக இந்த இது வரைக்கும் தான் போடணும். அதே மாதிரி இந்த மண்ணை, இந்த பேக்கெட்டை நம்ம நட போகிறோம்னாக்கா, இந்த இன்னைக்கு நடுறோம்னாக்கா இதுக்கு இன்றைக்கி தண்ணி விடக்கூடாது இந்த மண், இந்த பேக்கெட்டில். என்னென்னு ஏன்னாக்கா, ஈரமாக இருந்ததுன்னா இந்த ஓப்பன் பண்ணும்போது பிரிஞ்சிடும். அதனால் அந்த கொஞ்சம் ட்ரையாக இருக்கும்போது தான் இதை ஓப்பன் பண்ணி நடணும். எக்காரணத்தை கொண்டு இந்த மண்ணில் இருக்க, இந்த கவரில் இருக்க மண் கொட்டக்கூடாது. கொட்டிச்சுன்னா அது இந்த வேர் ரூட் எல்லாம் தனித்தனியாக தெரியும். தெரியும் போது என்னாக்கா, மரம் ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு. இது வந்து தொட்டிலையும் வளர்க்கலாம், இது ஒட்டு செடினா தொட்டிலையும் வளர்க்கலாம், க்ரோ பேக்ல வளர்க்கலாம், தூவிலையும் வளர்க்கலாம். இது ஒரு 12 இன்ச்ஸ் பாட்டு, 10 to 12, 20 இன்ச்சு எவ்வளோ நாளும் வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ பெரிய பாட்டு யூஸ் பண்ணுறோமோ அது வந்து நிறைய போகும். ஆமாம், மாடித்தோட்டத்தில் கண்டிப்பாக வளர்க்கலாம். அதுக்காக தான் இந்த ஒட்டு செடியெலாம் நம்ம பரிந்துரைப்போம். அதுமே தான் நோய் தாக்குதல்லாம் இந்த செடியில் குறிப்பிட்ட செண்பகங்கள்லாம் வந்து நோய் தாக்குதல் வர்றதில்லை. ஏதாவது பூச்சிகள் இருந்ததுன்னா வேப்பெண்ணெய் கலந்த மருந்துகள், பூச்சி மருந்துகள், இயற்கையான மருந்துகள் சில மட்டும் வச்சுக்கலாம். உரம் வந்து நம்ம மண்புழு உரம் போடுறோம், சில மட்டும் போடுறோம். மண்புழு உரம் 15 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம ஒரு எல்லா செடிகளுமே, எல்லா செடிகளுமே பொதுவாக மாடி தோட்டமாக இருந்தாலும் எந்த செடியாக இருந்தாலும் வீடுகளில் வளர்க்கக்கூடிய செடிகளுக்கு 15 நாள் 20 நாளைக்கு ஒரு வாட்டி உரம் போடணும். தேவைப்பட்ட பூச்சி மருந்து நம்ம செய்யணும், இயற்கையான பூச்சி மருந்து. ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது நல்லது, அதுவும் ஹைப்ரிட் வெரைட்டியும் ஒன்றா எப்படி? ஏன்னா நிறைய பேர் வந்து ஒட்டு செடியிலேருந்து எடுக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லது இல்லைன்னு வீட்லேயும் அதை ட்ரை பண்ணுறது கிடையாது, அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். ஒட்டு செடிகள் வந்து நம்ம வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணணும், சீக்கிரமாக காய்க்கணுங்கிறதுக்காக தான் பண்ணுறோம். ஒழிய மரபணு மாற்றங்கிறது வேறு, ஒட்டு செடிங்கிறது வேறு. முதல்ல பேசிக்காக அதை புரிஞ்சுக்கணும். மரபணு மாற்றங்கிறது வேறு, ஒட்டு செடிங்கிறது வேறு. ஒட்டு செடி மாமரத்தோட மாமரம் தான் விட்டுறோம். ஒரு மாமரம்னா நம்ம சாதாரணமாக ஒட்டு செடி தாய் செடியாக யூஸ் பண்ணுறது வந்து ஒரு சாதாரண புளிக்கிற மாங்காயாக கூட இருக்கலாம், உருமானியாக இருக்கலாம், பெங்களூராகவாக இருக்கலாம். அது ஒட்டு பண்ணுறது நம்ம பங்கனப்பள்ளி மரத்தோட ஒட்டு பண்ணுவோம், இல்லை இமாமசந்த் மரத்தோட. எந்த மரம் பழம் நமக்கு வேணுமோ அந்த பழத்தோட நம்ம ஒட்டு பண்ணுவோம் இல்லையா. அதனால் எந்த கெடுதலும் கிடையாது. பேசிக்காக மாமரம் தான், அதேமாதிரி கெடுதல் கிடையாது. ஒட்டு செடிகள் பற்றி ரொம்ப விளக்கமாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப விரிவாக சொன்னீங்க. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் வந்து ஒட்டு செடினா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற கருத்தில் தான் இருந்தோம். நீங்கள் இன்றைக்கி அதை பற்றி, அதோடைய பயன்கள் பற்றி விரிவாக்கமாக சொன்னீங்க. தேங்க்யூ.